ஸோ வணக்கம் ஜிஎஸ்வாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாருதியில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜாப்பனீஸ் ஆட்டோ மேக்கரான சுசுகி மோட்டார் கார்பரேஷனோட சப்சிடரி பிராண்டான மாருதி சுசுகி இந்தியா லிமிட்டடோட ஒரு ஏ செக்மெண்ட் ஹேஷ்பேக்கோட டீட்டெயில் விமர்சனம் தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த வாகனத்தோட ப்ரைசிங் பார்க்கும்போது தான் சம்வாட் இந்த ப்ரைசிங் வந்து பேஸ் மாடல் டு டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பண்ணியிருக்காங்களே, ஏன் இந்த ப்ராடக்டை மக்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஒரு விதமான நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குங்க. இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமாக இல்லையான்னு ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தோட ப்ரைசிங் சொல்லிடுறேன். ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 5.44 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 8.27 லேக்ஸ் வரைக்குமே இந்த வாகனத்தோட ஆன் ரோட் ப்ரைசிங்கை மாருதி சுசுகி நிறுவனம் அமைச்சிருக்காங்க. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்திருக்கு. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலரியோங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 5-speed மேனுவல் அல்லது 5-speed ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சிஎன்ஜியும் கிடைக்குதுங்க. இந்தியாவோட மோஸ்ட் ஃபியூவல் எஃபிஷியன்ட் காராக இந்த மாருதி செலரி தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தராக இந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த காரை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடை சேர்ந்த ஸ்ரீ சிட்டி ஆட்டோ மாருதி ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூவாட் நமக்கு மாருதி நிறுவன காரர்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஒரு வாகனத்துக்கு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த மாருதி செலரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 800 to 825 kg கர்வ் பைட்டோட தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் வெயிட் காராக இருக்கணும் அப்படின்ற ஃபோக்கஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ரிஜிடான ஒரு ஃபீல் த்ரூ அவுட் இருக்காது. பட் ஸ்ட்ரக்சரில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நம்பலாம். பட் கிராஷ் டெஸ்ட் வந்தால் தான் ரியாலிட்டி என்னன்னு தெரியப்படும். ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஓரளவுக்கு ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த வாகனம் வந்து 4th gen ஹார்டெக் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சு எடுத்து வந்திருக்கிறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து டாப் அண்ட் மாடல் ZXI+ங்க. இதில் வந்து நமக்கு டியூவல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போகிறப்ப கிடைக்கும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ட்ரைவ் பண்ணி சொல்கிறேன் எந்த அளவுக்கு வந்து ரிஜிடாக வந்து வண்டி த்ரூ அவுட் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க சேஃப்டியை பற்றி பார்த்து முடிச்சிட்டும் அடுத்து இந்த வாகனத்தோட இதயம், ஒரு வாகனத்துக்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ போனட் இதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்சுலேஷன் மெட்டீரியல் எதுவும் கொடுக்கவில்லை, கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ஜின் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே மாருதியோட 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65.71 BHP 5500 RPM கிடைக்குது. டார்க் வந்து 89 Nm அது வந்து பார்த்தீங்கன்னா 3500 RPM பேண்ட்விட்த்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ஜின் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு பெப்பியாக தாங்க இருக்குது. ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு 3 சிலிண்டர் அப்படின்னா டிப்பிக்கலாக நமக்கு வந்து உள்ள வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. டீசெண்டாக வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கண்டென்ட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. என்ஜின் பே கீழே வந்து என்க்ளோஷியர் எதுவுமே கொடுக்கல. கொடுத்துருந்தா கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இன்னித்த காலகட்டங்களில் என்ஜின் பே என்க்ளோஷியர் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நம்ம ரோட்டில் அப்படி இருக்குது. லைனர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க, இந்த சைடும் லைனர் எக்ஸ்போஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. அதாவது காஸ்ட் கட்டிங் அப்படின்றது நமக்கு ஒரு சில விஷயங்களில் பார்க்க முடியுது. ஸோ இந்த என்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் இந்த என்ஜினோட ரேவ் நோட் உங்களால் கேட்க முடியும். கவின் ஒரு வைப்ரேஷன் நம்ம பார்க்க முடியுது. ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டெட் போட்டு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எடுத்துகிட்டு போகிறதில்லைங்க. வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டெயின் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கேயுமே இங்கெல்லாம் ஃபீல் ஆகலை. ஸோ நல்ல விஷயம். ஓவரால் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. முக்கியமான விஷயம் இந்த என்ஜினில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கூட அட்டாச் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்படி போகிறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 34.43 KMPL கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு 30+ அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்கும். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 26 கிளைம் பண்ணுறாங்க. 23+ அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்கும். ஸோ ரொம்ப எக்கானாமிக்கலாக அஃபோர்டபுளான ஒரு ப்ரைசிங்லேயும் இருக்குது. அதே மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்டாக இந்த மாருதி செலரியாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட்ங்க.
அடுத்து இந்த வாகனத்தோட டவுன் த ரோட் கிராஃபிக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசியா எப்படி இருக்கு, ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு, சைட்ல எப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பார்ப்போம். வாகனத்தோட ஃப்ரண்ட்டுங்க, ஃப்ரண்ட் போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிரில் பத்தி பேசிடலாம். கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசன்டல் ஸ்லேட்ஸ் போட்டு, உங்களுக்கு சின்ன சின்ன ஹரிசன்டல் ஸ்லேட்ஸ் போட்டு அழகாக முடிச்சிருக்காங்க. சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோப் ஸ்ட்ரிப் ரன் பண்ணியிருக்காங்க. சுசுக்கியோட பேட்சிங் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக நல்லா இருக்கு. சின்னதாக மெயின்டைன் பண்ற வரைக்கும் அது வந்து லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பெருசா இல்லாமல் சின்னதாக இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆடாம் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஒரு வைடான ஆடாம் எடுத்து போயிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ்க்கு ஸ்கிப் பிளேட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல, உங்களுக்கு அதே பம்பரோட பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரோட்டில் போகும்போது குழி குண்டெல்லாம் இருந்தது தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து சுதனமாக போய்க்குங்க, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் டு த பம்பராக இருக்குது. ஸோ ஸ்கிப் பிளேட் இருந்ததுன்னா அது அடி வாங்கும், பம்பரை தப்பிக்க வைக்கும், பட் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பம்பராக இருக்குது. ஸோ பார்த்து சுதனமாக போய் வாங்க. ஹெட்லாம்ப்ஸுங்க, ஹெட்லாம்ப்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லாம்ப்ஸும் ஹாலஜனில் இருக்குது. கோடி புண்ணியண்டா சாமி, ஹாலஜன் பல்பில் கொடுக்குற வரைக்கும் வெளிச்சம் நல்லாயிருக்கும். ஹாலஜன் பல்பில் கொடுங்கப்பா அப்படின்னு நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி எல்லா ப்ராண்டையுமே கேட்டுக்கிறேன். ஏன்னா ஹாலஜன் பல்ப் தான் வந்து பெட்டரான பல்ப்ஸுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 170mm இருக்குங்க. இது வந்து டீசென்ட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் போஸ்டர் டவுன் த கிராஃபிக்ஸ் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு போலரைசிங் லுக் தாங்க இருக்குது. அதாவது ஒரு சில பேருக்கு பிடிக்குது, ஒரு சில பேருக்கு பிடிக்காம தான் இருக்கு. போனட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மசில் லைன்லாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு ஃபிளாட் போனட் தான் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து இந்த வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேனல் கேப்ஸ் பற்றி பேசுவோங்க. பேனல் கேப் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஈவனாக தான் எடுத்து வந்திருக்காங்க, அன்ஈவனால ஃபீல் ஆகல எனக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈவனாக மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் இந்த வாகனத்தோட டிசைன் பொறுத்த வரைக்கும். ஃபெண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஷோல்டர் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஷோல்டர் லைன் கூட இல்லை, ஒரு கேரக்டர் லைன் மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். வீலாச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தோன்னா எனக்கே ஆச்சரியங்க, என்னன்னா இவங்களோட நெக்ஸா ஃப்ரான்ச்சைஸ் போகும்போது கூட அப்போலோ அல்னாக் 4G, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வேற சிங்கம் வந்து யோகஹாமா ப்ளூ எர்த் GT கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஆஃப் சாஃப்ட் மெட்டீரியல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயர் நைஸ் கம்மியாக இருக்கும். பட் இந்த டயர் வந்து லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30,000 to 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் கிடைச்சாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு டயர் நாய்ஸ் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு டயர்ஸ் தான் பாராட்டக்கூடிய விஷயங்க செலவுகள் இது கொடுத்தது. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்ஸ் தான் ஃப்ரண்ட்ல கிடைக்குது. அலாய்வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டவுட் அலாய்வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு செலவியை பொறுத்த வரைக்கும். இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஸ்ட் கட்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க் சொன்ன மாதிரி ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் கிடைக்குதுங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா இந்த ஓஆர்எம்ஸ், அதாவது அவுட் சைட் ரியர்வியூ மிரர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க. டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அழகாக இந்த இடத்துல மவுண்ட் ஆகியிருக்கு. ஸோ விண்டோ பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டீலோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து பின்னாடி வரைக்கும் ஓகே, பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து சாஞ்சு நல்லா சாஞ்சு உட்காந்தோம்னா கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் உள்ளே போகிறப்ப நான் அதை பற்றி பேசுகிறேன். டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட் லைன் ரன் ஆகுது. அது கூடவே வந்து கேரக்டர் லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைடில் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு சப்பலான பல்ச் தான் நம்மளால் பார்க்க முடியுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து அந்த பாடியோடு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டர்நீத் வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங்கோ அந்த மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோரோட தட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஏஷியா இருக்குங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப்டர் தாட் ஃபீல் கொடுக்குது உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி கீஸ் வந்து போடுறதுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெக்வஸ்ட் சென்சர் ஆஃப்டர் தாட் மாதிரி வச்சாலுமே உங்களுக்கு ரெண்டு சைடுமே ரெக்வஸ்ட் சென்சர் கொடுக்குறது ஒரு பாராட்டக்குரிய விஷயம் தான். கான்ட்ரைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே போய் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்லோப்பிங்காக போகல கான்ட்ரைல் பொறுத்த வரைக்கும். ஸோ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தாங்க. சஸ்பென்ஷன் பற்றிலாம் நான் ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். 32 liter டேங்க் கப்பாசிட்டியோட இங்கே வந்து ஒரு ஃபியூவல் டேங்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாகனத்தோட பின்புறம் ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் உங்களுக்கு பூட் பொறுத்த வரைக்கும் 313 liter கொடுத்துருக்காங்க. பூட் பொறுத்த வரைக்கும் ஒரு அடிக்வேட்டான ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த செக்மெண்ட் ஏ செக்மெண்ட் ஹேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்சல் ட்ரீவும் கிடைக்குது. 60-40 ஸ்பிளிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து என்ன டயர் போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஸ்டோனில் எக்கோபியா டயர்ஸ் போயிருக்காங்க. ப்ரொஃபைலும் குறைச்சிருக்காங்க. 165/70/14. ஸோ அடுத்து டெயில் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வந்து டெயில் லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ் லாம்ப் இண்டிகேட்டர் இது எல்லாமே ஹாலஜனை சார்ந்து தான் வடிவமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது 1,
ரெண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் தான் இருக்குது. இங்கேயும் சின்னதாக ஒரு காஸ்ட் கட்டிங், பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. அடுத்து வைப்பர் கிடைக்குது, டிஃபகரம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து உள்ள இன்டெகிரேட் ஆகி பண்ணியிருக்காங்க. வாஷர் இங்கே கிடைக்குது. வாகனத்தோட இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் தீமில் தான் போயிருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சுலபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. உங்களுக்கு டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வைடான ஒரு டோர் பேக்கெட், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த டோர்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள பொறுப்பு காமிக்கிறேன், அங்கே தான் இருக்குது, இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் அண்ட் மாடலில் நமக்கு கிடைக்குது. கூடவே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இந்த வாகனத்தில் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்பும் கிடைக்குது, அதுக்கான சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஓஆர்விஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஃபோல்டும் பண்ணிக்க முடியும், அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க இல்லை ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஃப்ளைட்டில் வந்து சைடில் வந்து அந்த விங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்பலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொப்பலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் இதை வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. டெட் பெடல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேஸிங்கும் ப்ராப்பராக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்போட லெவலரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட் போனட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல லாட்ச் இருக்குங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் தான் புட் ஃபோர்த் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களோட போஸ்டர் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க முடியும். ஃப்ரண்ட்ல லெக் ரூம் அப்படினு பாக்கும்போது தாராளமா இருக்கு. அண்டர் தை சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கு. ஸ்டேரிங் அப்படினு பாக்கறப்ப உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோப் ஆப்ஷன் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டில்ட் கொடுத்திருக்காங்க, பட் டெலஸ்கோபிக் கிடைக்கல. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஏதாவது பயன்படுத்தினோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு யூனிக்கான ஒரு நீட் டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எம்ஏடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஃபுல்லி அனலாகில் தான் போயிருக்காங்க. டாக்கோமீட்டரும் கிடைக்குது, உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரும் கிடைக்குது. பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நல்லா பார்க்க முடியுது. நல்ல லெஜிபிளான ஒரு டிஸ்பிளே தான், அதில் குறைகள் இல்லை. டேஷ்போர்டு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வி அப்படி இங்கே கொண்டு வந்து முடிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு பறவையோட விங்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஏசி கன்சோலை சொல்கிறேங்க, நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஷட் லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க. இந்த ஷட் லைன்ஸ் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஷட் லைன்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருந்தால், அதாவது இந்த பேனலும் இந்த பேனலும் வந்து கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு 20-30 km ஓடுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டல் நாய்ஸ்லாம் வராமல் தவிர்க்கும். ஏசி வென்ஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குது. சில்னஸ் கேட்டிங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஆக்சுவலாக வந்து வண்டியை எடுத்துகிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணேன். சில்னஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 watts 12 volt அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி ஹாக்ஸ் போட்டும் இங்கே கீழே கிடைக்குது. கம் இது இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கூடவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இந்த வண்டிக்கு ஏற்ற க்ளவ் பாக்ஸ்னு சொல்லலாம். ஒரு ஆப் சைஸில் தான் இருக்குது, நிறையா திங்ஸ் வச்சுக்க முடியும். கோல்டு க்ளவ் பாக்ஸ்லாம் இல்லை, பட் நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் ஆக்சுவலாக வந்து அந்த லாக் ஆகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் டேஷ்போர்டு பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் விண்டோஸ் அப் அண்ட் டவுன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த டிரைவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 touch அப் இல்லை, 1 touch டவுன் ஃபங்க்ஷன் மட்டும் கிடைக்குது. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஐஆர்விஎம் கிடைக்குது. வேனிட்டி மிரர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கோ டிரைவர் கிடைக்குது, டிரைவருக்கு நமக்கு கிடைக்கவில்லைங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் வந்து பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக் இங்கே கிடைக்குது. ஸோ ஃபைன் வித் தட். உங்களுக்கு என்ன உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஹெட் ரெஸ்ட் கிடைக்கல, கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து உட்காரத்துக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியல, நல்லாவே இருக்குது. இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு 7-inch இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹாமனோட யூனிட்ங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிளாரின் யூனிட் வந்து இப்போ செட் ஆஃப் புதுசில் அந்த 9-inch 7-inch சிஸ்டமில் வந்து கிளாரின் பண்ணிட்டு வராங்க. இது அதுக்கு முன்னாடி வந்து ஹாமன் யூனிட். இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கன்சிடரபிளி இப்போ இருக்கிற சிஸ்டம் விட நல்லா தான் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 speaker சிஸ்டம்ங்க. உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுக்குறாங்க. ஆடியோ கேட்டு பார்ப்போம். Yeah.
செவன் பேன் கொடுத்துருக்காங்க. இப்போ வரதில் நீங்கள் டாப் அண்ட் நைன் இன்ச் ஆக்கமே சிஸ்டம் போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ பேன் வைத்தா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி நீங்கள் எதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்பீக்கர்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் ஸ்பீட் டிபெண்டன்ட் வால்யூம் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் லிங்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டும் இங்கே ஒயர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். இன்க்ரஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அழகாக உள்ள காலை வச்சு உள்ளே உட்கார முடியும். எக்ரஸும் அதே மாதிரி தான், கம்ஃபர்டபுளாக வெளியே போக முடியும். டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே உட்காரலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது உள்ளே ஏறி உட்காரப்போ. ஓகே, கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அண்டர்தை சப்போர்ட் ஓகேவாக இருக்குது. லெக்ரூம் அண்ட் நீரும் பாருங்கள், உங்களுக்கு இது வந்து என்னோடய டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நல்ல ஒரு லெக்ரூம் அண்ட் நீரும் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தாராளமான ஒரு ஸ்பேஸிங் கிடைக்குது. சப்போஸ் வந்து ஃப்ரண்ட்டில் யாரும் உட்காரல அப்படின்னா நீங்கள் வந்து ரியரில் உட்காந்து வரீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா காலை நீட்டி அகலமாக வச்சு உட்கார முடியும். நல்ல தாராளமான ஒரு ஸ்பேஸிங் கிடைக்குது உங்களுக்கு. வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரியர் விண்டோஸ்க்கான பவர் பட்டன்ஸ் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன் இதெல்லாம் இங்கே வந்துச்சு, ஒருவேளை ஒரு யூனிக்காக ஒரு டிசைன் ட்ரை பண்ணலாம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஃப்ரண்ட் விண்டோஸ்க்கும் சென்டரில் கொடுத்துட்டாங்க, ரியர் விண்டோஸ்க்கும் சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. பட் எக்கனாமிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து இதுதான் பிட் கம்ஃபர்டபுளாக நமக்கு ஃபீல் ஆகும். ரியரில் ஸ்பேஸுக்கெல்லாம் குறைய இல்லைங்க, நல்லா ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க. உட்காரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து லம்பா சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்ஃபியாக இருக்குது. உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் கிடைக்கல, ஹெட் ரெஸ்ட் கொடுத்துனா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு ப்ராப்பரான சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது. சென்டரில் உள்ளவங்களுக்கு ஸ்டில் லேப் சீட் பெல்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃபைன், சரி. ஓவரால் இந்த வாகனத்தோட இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப அவ்வளோதாங்க, இங்கே கேபின் லேம்ப்ஸ்லாம் எதுவுமே கிடைக்கல. இப்போது இந்த வாகனத்தோட டிரைவபிலிட்டி, அதாவது ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங் பற்றி பேசிடலாம். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஐடியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸ்ட் யூஸாக தான் இருக்குது. கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பலினோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டில் பார்த்துருப்பேன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளீடிக்காக இருக்கக்கூடிய ஒரு கியர் பாக்ஸ் கிடையாது. ஸ்லைட்லி ஒரு ரப்பரி ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. கிளச் பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க, கிளச்லலாம் குறையே இல்லை, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்ட் பிரேக் புட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம எடுப்போம். ஸ்டீரிங் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து மேன்வர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் பிட்டர் பேட்டராக இருக்கக்கூடிய ரோடு தான். கம்ஃபியாக இருக்கான்னு பார்ப்போம். சஸ்பென்ஷன் ஓ நல்லா இருக்குங்க, செட்டில்டாக இருக்குது. அந்த பம்ப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேபின்குள்ளே ஃபீல் ஆகலை. செகண்ட் கியரில் தான் எடுக்கிறேன் நான். ஒரே நிமிஷம், செம்ம பெப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்லைட் ஆக்சல் கொடுத்தனா போதும், இந்த லோ கர்வ் போயிட்டுக்கு அந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பிரேக்ஸு கொஞ்சம் பக்கத்தில் போகிறோம், 60 இருக்கிறோம். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்ரஸிவாக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு டுவர்ட்ஸ் அந்த எண்ட் பைட்டில், அதாவது கடைசி அழுத்திட்டு கடைசி போவீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பைட் அக்ரெசிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் எடுத்து கொடுக்குது. ஓகே, கொஞ்சம் ஸ்லாம் பண்ணி எடுப்போம். ஓ பா, பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக 1 லிட்டர் இன்ஜின் ஓட்டுற ஒரு ஃபீலே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் கார்னர்ஸ் எடுப்போம், 80 எடுக்கிறேங்க கார்னர்ஸ். வா நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. பிரேக்ஸ் மட்டும் டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பைட் இருந்திருக்கலாமா அப்படின்றது என்னோடய அபிப்பிராயங்க. ஸோ ஒரு இது வந்து ஒரு யூ-டர்ன் எடுப்போம். ஸோ தட் ஸ்டீரிங் வந்து எந்த அளவுக்கு வந்து அஜயில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸ்டீரிங் ஆட்டோ ரீசென்டர்லாம் ஆக ட்ரை பண்ணலை, அது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸாக நான் பார்க்குறேன். இந்த கார்னர் எடுக்கிறோம் பாருங்கள், கொஞ்சம் இது ஸ்டீப்பான கார்னர் தான், ஒரு 60 எடுத்தேன். வண்டி வந்து ஸ்டேபிளாக தாங்க இருக்குது. அதாவது வந்து சிட்டி ஸ்பீட்ஸ்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மேனுவல் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம்.
என்விகேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பெரித தொந்தரவாக எனக்கு ஃபீல் ஆகலை. நம்ம ஒரு 80 கிட்ட தான் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீட் மேன்வர் பண்ணி பார்த்தா நான் சொல்கிறேன், கேட்டைஸில் விடுறப்பெல்லாம் செட்டில்டாக தான் இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக அழுத்திட்டேன், செகண்ட் கியரில் இருக்கேன். இன்ஜினோட ரேவ் நோட்டுகளை கேட்கும்னு நினைக்கிறேன். இன்ஜினோட நாய்ஸுமே உள்ளே கண்டெயின் பண்ணிட்டாங்க. நான் கூட மேலே இன்சுலேஷன் இல்லை சத்தம் உள்ளே அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம்லாம் இருந்துச்சு, பட் அந்த மாதிரி இல்லைங்க. நல்லாவே வந்து உள்ளே வந்து கேபினை வந்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. என்விகேஜ் பார்ப்போம், ஒரு 80 கிட்ட தாண்டுவோம், அப்போ தான் தெரியும். கொஞ்சம் ஸ்பீட்ஸ் கெயின் ஆகும்போது ஸ்டேரிங் வந்து லைட்டாக அந்த வெயிட் ஆட் ஆகிறது ஃபீல் நமக்கு இருக்குது. என்விகேஜ் ஆக்சுவலாக வந்து இந்த செக்மெண்ட் பார்க்கும் போது கன்சிடர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த லோவ் அண்ட் டார்க் வந்து கம்மியாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலுங்க. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 RPM க்ராஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பில்ட் ஆகுது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் அந்த பவர் பில்ட் ஆகி நமக்கு வந்து டெலிவர் ஆகுது. ஸோ டார்க் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோவ் அண்டில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீலுங்க. இங்கே திருப்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டீரிங் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் டக்குன்னு மேன்வர் பண்ணுறப்போ அந்த ஸ்டீரிங் ஆட்டோ ரீசென்டர் ஆகிறது நடக்குது. ஸ்ட்ரெயிட் ரோட்ஸில் நார்மலாக போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் நமக்கு ஃபீல் ஆகுது. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லை. உட்காந்து ஓட்டுறக்கும் நல்ல ஒரு அப்ரைட் போஸ்டர் கிடைக்குதுங்க நமக்கு. ட்ரைவபிலிட்டி ஆஸ் ஃபார் அஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி மட்டும் பிட் ஆஃப் அ கன்சர்ன்ங்க. என்னென்னா உங்களுக்கு ஒரு லோ கர்வ் வெயிட் இருக்கக்கூடிய வண்டி, ஒரு 800-825 kg தான் அதிகபட்சம் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ டெஃபினட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110-120 இதெல்லாம் கிராஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அன்னவிங் ஃபீல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டெட்டுங்க, ரியரில் வந்து டார்ஷன் பீம் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா செட்டில்டாக நல்லாவே கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதிலெலாம் குறையிலே இல்லை. நீ பாருங்க, இது கொஞ்சம் பேட்சான ரோடு தான், நல்லாவே இருக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் குறைகளே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டிரைவிங் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வெல் செட்டில்டாக இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக் பெரிதாக எதிர்பார்க்க முடியலை, எதிர்பார்க்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி தான் மாறுத்தி சொல்கிறாங்க. அவங்க ஒரு சில கார்களில் மட்டும்தான் ஸ்டீரிங் ஃபீட்பேக் அப்படின்றதே கொடுக்குறாங்க. அது எல்லா வண்டிக்கும் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆட்டோ ரீசென்டர் ஆகுதுங்க, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் கார்னர்ஸில் கொஞ்சம் ஸ்பீடில் எடுக்கிறப்போ ஆகுது. அப்புறம் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. உங்களுக்கு ப்ராக்ரெசிவாக உங்களுக்கு லாஸ்ட்டாக ஸ்லாம் பண்ணி இப்படி போகிறப்போ அந்த லாஸ்ட் பைக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து நல்லா அப்படியே பிடிக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ரெசிவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா லோ கர்வ் உள்ள வண்டி சடனாக நீங்கள் பிரேக்ஸ் அடிக்கிறப்போ ஃபுல் பைட்டை கொடுத்தாங்க அப்படின்னா வண்டி வந்து கண்ட்ரோல் ஆகி நிற்காது. ஸோ இதுக்காக தான் அந்த ப்ராக்ரெசிவ் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் டெலிவரி லீனியராக, அதாவது எந்த இடத்துலையுமே இன்ஜினை வந்து நல்லா குறை சொல்ல முடியல, நல்லா இருக்குது. பட் அந்த லோ அண்ட் டார்க் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். இப்போ வந்திருக்கிற ஸ்விஃப்டோட 1.2 liter 3 cylinder பார்த்தீங்களா, அதில் அந்த லோ அண்ட் டார்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆஸ் அ ப்ராடக்டாக அந்த டிரைவபிலிட்டி பார்க்கும்போது உண்மையுமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து முடிவு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜிஎஸ்பம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செலரியோட ரைடும் முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாகனம் வந்து பிட் ஆஃப் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ஃபீல் தான் வருது. ஏன்னா டிசைன் வந்து ஒரு சில பேருக்கு போலரைசிங்காக இருந்ததுனால போகலை, பட் உண்மையாலுமே அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வண்டி நல்லா தாங்க இருக்குது. என்ஜின் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு பெப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஃபியூல் எக்கானமிக்கு ஃபியூல் எக்கானமியும் கிடைக்கிது, நல்ல ஒரு ஆவரேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் ஏ செக்மெண்ட் ஹேட்ச்சில் நீங்கள் 100 தாண்டி எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அது இருக்குது. அப் டு 120 வரைக்கும்
மேனேஜ் பண்ணிடுதுங்க. அதுக்கு மேலே வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அன்அவிங் ஃபீல் வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் 120 மேலே இந்தியன் ரோட்ஸில் போகாதீங்க, அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் நல்லதில்லை, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லை. ஓவராலாக சர்வீஸ் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆவரேஜாக வந்து ஒரு 1500 ஒரு 3500 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்க போகுது. வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 2 40,000 km கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போனீங்கன்னா 5 வருஷம் 100,000 km கிடைக்கும். என்னங்க அந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 7-8 லட்சம் பட்ஜெட் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து 8 லட்சம் இந்த டாப் அண்ட் மாடல் போக வேண்டாம். பட் இந்த மிட் மாடல் பேஸ் மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்குங்க. ஏன்னா 544,000 பேஸ் மாடல் கிடைக்குது. அதை சப்போஸ் வாங்கி நீங்கள் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அஃபோர்டபுளான ஒரு காராக இருக்கும். எந்த விதத்துலையுமே வாங்கினதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியலை, பெட்ரோல் அடிக்க முடியல அப்படின்ற குறையெல்லாம் நான் சொல்ல மாட்டோம். இன்னும் சிஎன்ஜிலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு 30 தாராளமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், வீடியோ முடிச்சுக்கலாம். எப்போவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சிதச்சிட வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர்.